हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी मुरुंगे कीरे कूट्टु सेय पोरों अदुक्कु ओरु कट्टु मुरुंगे कीरे आंजु एडुत्तु वच्चिरुक्कोम अदोड़ पासी परुप्पु ओरु कप्पु पत्तु निमिषम तन्नील ऊर वच्चु एडुत्तु वच्चिरुक्कोम अदोड़ ओरु कप्पु पेरिय वेंगायम रेंडु पच्चै मिळगा अरै कप्पु तेंगाय ஒரு ஸ்பூன் சீரகம் இது மூணையும் அரைச்சு யூஸ் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ரெண்டு வரமிளகா. இப்போ பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இது வெந்தோன்னா இதோட நம்ம கீரை சேர்த்து வேக வைக்க போகிறோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையை நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கீரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாதிரி உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஊர் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க பூச்சியெல்லாம் போயிடும். இப்போ இதோட சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ஒரு மூணு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா கீரையோட கலரு மாறாமல் இருக்கும். இது மாதிரி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு மூடினீங்கன்னா இப்போ இந்த கீரை வேகிற டைமில் நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இது மூணையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் அரை கப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு பச்சை மிளகாய் இது மூணையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இது மூணும் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் கலந்து நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம். எங்கள் சேனலில் முருங்கைக்கீரை மசாலா குழம்பு கூட போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தாளித்து போட்டு இறக்கிட வேண்டியதான். முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, தாளித்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. அதோட ரெண்டு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.